TTF பசங்க ஒரு குப்பை ஒரு பசங்க சொல்லி நினைக்கல TTF பசங்களுக்கே தெரியாத வந்து அவர் ஃபிலிம் ரிமூவ் பண்ணிட்டு போய் மீடியா மாதிரி பேட்டி விட்டுறாரு. வாடா வாடா நான் அடிச்சு சொன்னேன் நானே கருப்பு அப்படி சத்தியமா சொல்லுங்க அவன் வந்து இந்த மாதிரி பேசல இந்த மாதிரி ஒன்று 30,000 முக்கியம் அதில் வரக்கூட வியூஸ் பாருங்க வியூஸ் வந்தால் வந்து 7,00,000 வரது மத்திய சஜஷன் சொல்றேன் அவன் வந்து நம்பா நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் மாவி பேசுகிறேன். சரி டிடிஎஃப் வாசன் அப்புறம் செல்லம் அவர்கள் அவருக்கு என்ன ஆயிடுச்சு எஃப் படத்தை விட்டு தூக்கிட்டாங்க செல்லம் அவர்கள் டிடிஎஃப் வாசன்னு. சரி என்ன ஆயிடுச்சுன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம. சரி சேனலுக்கு என்ன பிடிச்சா மக்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போர் விட்டு வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ செல்லம் அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சளினோட டைரக்டர். சார் டிடிஎஃப் வாசன் வச்சு நான் ஒரு ஃபிலம் எடுக்கிறேன் இப்போ வந்து அந்த ஃபிலிமில் டிடிஎஃப் வாசனே எனக்கு வானானுக்கு நான் வந்து ஃபிலம் வந்து தூக்கி போட்டேன் டிடிஎஃப் வாசன் வந்து ஒரு குப்பை அப்படின்னு சொல்ல வரல மஞ்சள் செல்லம் அவர்கள் அந்த தம்பிகிட்ட சொல்லாமலே தூக்கி போடுறோம் அப்படின்னா அந்த முன்ன தங்கமாக தெரிஞ்ச தம்பி இப்போ குப்பி ஆகிட்டாப்ல இதான் ரீசன். ஸோ செல்லம் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி ஒரு ஃபிலம் எடுக்கிறாரு. சார் ஃபிலம் பேர் பார்த்தீங்கன்னா வந்து திருவிக்கா பூவான் அப்படின்னு ஒரு ஃபிலம் எடுக்கிறாரு. ஸோ அந்த ஃபிலம் வந்து ரொம்ப தோல்விப்பட்டு நான் வந்து நிறைய லாஸ் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ட்ரோல்ஸு இந்த மாதிரி எனக்கு ஃபிலம் பிடிக்கல யார் பார்த்து சொல்கிறாங்களோ. ஸோ இப்போ செகண்ட் ஃபிலம் வந்து டிடிஎஃப் வாசன் எடுக்கலாம் நல்லா இதாகவோ ப்ரொமோஷன்ஸ் நிறைய கிடைக்கோ. ஸோ வந்து நிறைய பேர் பார்க்குவாங்கோ. ஆனால் டிடிஎஃப் வாசன் வந்து ஒரு நிறைய ஃபேனுங்குது நிறைய ஒரு நல்ல பேர் இருக்குது. ஸோ டிடிஎஃப் வாசன் வச்சுட்டா நல்ல ஒரு ஃபேம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எத்தவரு தான் செல்லம். சார் திடீர்னு வந்து ஏன் இவங்களுக்கு சண்டாயி இப்போ வந்து ஏன் இந்த மாதிரி நான் ஃபிலம் விட்டு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா வந்து. ஆனால் ஒரு சின்ன செய்தியை சொல்கிறதா இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த இடத்துல நான் அமைச்சிருக்கேன். இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார். அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் கதாநாயகன் நடிக்க உள்ளார். ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா ஃபிலம் வந்து 30% ஷூட்டிங் முடிஞ்சு வந்து சொல்கிறாரு. ஆக்சுவலாக அதை வந்து போய் இது நான் சொல்ல இது பூஜை நடந்து 30% நடந்திருக்கு. நான் அதெல்லாம் எதுவுமே நடல ஒரு 0% ஷூட்டிங் கூட நடக்கல ஸ்குவாட் இன்ன வரைக்கும். ஸோ அப்படி நடந்துச்சுன்னா நான் நேரில் மீட் பண்ணுறேன் அந்த ஃபுட்டேஜை காட்ட சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று ஒரு கிளிப்பு காட்ட சொல்லுங்கள் ஒரு ஃபுட்டேஜ் காட்ட சொல்லுங்கள். ஸோ டிடிஎஃப் வாசன் வந்து இந்த மாதிரி நான் ஃபிலிமனு வர மாட்டேக்கிறா. ஸோ வந்து கொஞ்சம் மெச்சோர் இல்லை ஒரு ஃபிலிம் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டைமிங் ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ ஃபிலிம் இன்றைக்கி ஷூட்டிங்னா வந்து மார்னிங் 10:00 தான் கொஞ்சம் சீக்கிரம் வரணும் இல்லை கொஞ்சம் லேட்டாக கூட வரணும். சரி மாதிரி ஃபிலிம் ஷூட்டிங்கே வரதுல எங்கன்னா ரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீடு ஸோ அக்கா பொண்ணை பார்க்க போகிறேன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போயிடறாரு. இவன் மாட்டேன் ஜெயிலுக்கு போயிடறான் அங்கே போயிடறான் திடீர்னு ஃபோன் பண்ணால் எங்கடா இருக்கான்னு கேட்டால் ஊருக்கு போயிட்டான்றான் கேட்டால் மாமா பொண்ணுன்றான். ஸோ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷூட்டிங் கூட நடக்கல ஒரு 30% இல்லை 1% ஷூட்டிங் நடக்கல. ஸோ வந்து லைவ் ஃபுட்டேஜ் வந்து அவர் போட சொல்லுங்கள் செல்லமோர்கள் வந்து டைரக்டர் தானே 30% ஷூட்டிங் எடுத்துக்கிறாருனே. ஸோ 1% இந்த ஃபுட்டேஜ் போட்டு இது காட்டுங்க சொல்லுங்கள் மீடியா முன்னாடி காட்டுங்க அப்போ வந்து நாங்கள் நம்புகிறோம் எங்கள்கிட்ட வந்து காசு வாங்கி நீ ஏமாத்திட்டு அந்த மாதிரி அந்தமான்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது வாசன் கிட்ட 1,00,000 வாங்கிட்டு வந்தார். ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு நல்ல எல்லாமே ஃபேம் எடுத்துக்கினே ஏன்னா டிடிஎஃப் வாசன் உங்களுக்கு தெரியும் எல்லாம் வந்து நம்ம நல்ல ஃபேம் இருக்குது. ஸோ நல்ல ஒரு பேர் இருக்குது சொசைட்டியில். ஸோ டிடிஎஃப் வாசன் வந்து யங்ஸ்டர்ஸ்லேருந்து ஒரு நல்ல இது இருக்குது எல்லாருக்கும் நல்ல ஒரு ரைடர்ஸ்க்கு எல்லாருக்கும் சரி ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கட்டும் நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி சொல்லிக்கலாம். நான் சில பேர் பிடிக்காது அதை ஒத்துக்கிறேன்னு. ஸோ சில பேருக்கு வந்து நல்ல மோட்டிவேஷனாக இருக்கவர். ஸோ அந்த மாதிரி இவரை வச்சு நல்ல தான் ஒரு படம் வந்து நல்ல இட்டு கொடுக்கும். ஸோ நம்ம நல்ல லாஸ் ஆகாது அந்த மாதிரி ஒரு பேர். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிலமில் வாணியே வாணானி நீ இதே இல்லை கொஞ்சம் இது இது கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிடிஎஃப் வாசனுக்கே தெரியாத வந்து அவர் ஃபிலிமை ரிமூவ் பண்ணிட்டு போய் மீடியா மாதிரி பேட்டி விற்கிறது. அவ்வளோ க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு நபரை அவர்கிட்டயே சொல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ப்ரெஸ்ஸு கிட்ட தான் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணீங்க. நான் சொல்லிட்டு செய்கிற அளவுக்கு டிடிஎஃப் வாசன் வந்தும் செயல் வந்து உயர்வாக ஒன்று எதுவும் பண்ணல சார். அவருக்கு அவர் போடுற காலில் செருப்பு வரைக்கும் போடுற டிஷர்ட் ஆகுது சரி ஷர்ட் ஆகுது சரி ஹோட்டலில் ரூம் வந்து நான் சொல்லு பண்ணேன் காலில் போடுற செருப்புலேருந்து நான் ஊரில் வட்டிக்கு வாங்கி வந்து போட்டு கொடுத்தேன். நீங்கள் தான் செலவு பண்ணி எரும மாடு போல் கையை பின்னாடி கட்டி தான் வந்து கடையில் கடனிலும் உப்புத்தான் கண்ணீரும் உப்புத்தான் உன் கூட வந்து நான் பழகிருந்து எம்எல்ஏ தப்பு தான். அதாவது வந்து மஞ்சள் என்ன போஸ்டர் வந்து எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜூலை ஸோ வாசன் பர்த்டே சார் என்னைக்குன்னு தெரில பட பூஜைலாம் நான் வந்தாங்க. ஸோ அந்த பட பூஜைலாம் வந்து வாசன் வாசன் தான் சொல்லு பண்ண அதில் இதெல்லாம் இருக்கட்டும் சார் இதெல்லாம். ஸோ வந்து எல்லோரும் வந்து சொல்லிக்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பட பூஜை வந்து எப்போவுமே நல்லா கோயிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
ஸோ செல்லமர்கள் நான் சொல்லிக்கிறாங்க வந்து இல்லை கண்டிப்பாக வந்து இது ஃபஸ்ட்டு படம் வந்து தோல்வி கொடுத்துச்சு, செகண்ட் படம் வந்து எங்கள் வெற்றி கொடுக்கணும், ஸோ வந்து ஸ்டார் ஹோட்டலில் பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தான் வைக்கணும் அப்படின்னு வந்து செல்லமர்கள் சொல்கிறாரு. ஸோ வாசன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட பூஜை வந்து எல்லாமே சரி வாசன் தான் பார்த்துக்கணும். டிசிஷன் யார் எடுக்கணும், ஒரு ப்ரொடியூசர் அவங்க தான் எடுக்கணும். ஸோ தாஜ் ஹோட்டல் நாங்கள் கேட்கவே இல்லை, வாசன் அதுக்கு கேட்குற ஆளே இல்லை. வாசன் என்ன சொன்னா, கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட படத்தோட பூஜை வச்சுக்கலான்னு சொன்னால், ஆனால் இந்த டைரக்டர் தான் எனக்கு இந்த படம் பேராக இருக்கணும், நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தாஜ் ஹோட்டல் தான் வைப்பேன்னு சொல்லி இப்போனா தாஜ் ஹோட்டல் கேட்டு வச்சிச்சு. உங்களோட பட பூஜையும் சரி, இதுக்கு எல்லாமே வந்து ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறதுனால. ஸோ இப்போ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பேக்காக வந்து கேரளாவில் எடுக்கிற டிடிஎஃப் வாசன், ஸோ விஷ்ணு அவர்கள் இருக்கட்டும், அப்புறம் வந்து செல்லமர்கள் இருக்கட்டும், ஸோ இவங்க வந்தால் வந்து கேரளாவில் ஹெல்ப் பண்ணாங்க, அதில் ஒரு ரூபா கூட சொல்லு பண்ணல, எல்லாமே வந்து வாசன் தான் பார்த்துக்கணும், எல்லாமே வந்து வாசன் தான், அவர் போடுற சாப்பாடுலேருந்து ரூம் ஸ்டே பண்ணுலேருந்து வாசன் வந்து அந்த அளவுக்கு வந்து எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். இந்த டைரக்டர் கூட வந்தார் பார்த்தீங்களா, இவர் கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்கு மேலே ட்ராவல் பண்ணார். இவருடைய சாப்பாடு, இவருடைய அந்த ட்ராவல் அப்போ அந்த பெட்ரோல், தங்குற ரூமு, இது எல்லாமே வந்து வாசன் தான் பார்த்துக்கிட்டான். சார் இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஆகி இப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. அவன் வந்து வாசன் இது வரத்தில் ஷூட்டிங் வரத்தில் அப்படி வரத்துலன்னு, ஸோ வாசன் என்ன ரிப்ளை சொல்லிக்கிறான் பார்த்தீங்கன்னா, நான் 1 hour வீடியோவில் போட்டுட்டு, ஸோ அந்த மாதிரி நான் வந்து வரத்தில் இது வரத்தில் அப்படின்னு உங்கள்கிட்ட அப்படின்னு ஒரு ஐபிஎல் ஃபிலிம்னு ஒரு வருது, அதை வந்து முழு ஷூட்டிங்கே எடுத்து முடிச்சுட்டோம், வந்து ரிலீஸ் குறித்து தான் வெயிட் பண்ணிங்கிறோம் அப்படின்னு. அப்போ அந்த படம் வந்து எப்படி ஏற்றோம் அண்ணான்னு கேட்குறாரு செல்லமர்கள்ட்ட. வாசன் ஐபிஎல்ன்ற ஒரு ஃபுல் மூவியே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ட்ராவலையும் முடிச்சு நடிச்சும் முடிச்சுட்டான். நீ நான் வானா வானா நடிச்சு சொன்னேன், நான் மீறி போனான் ரைடு மகாராஷ்டிரா ரைடுக்குன்னு, மகாராஷ்டிரா பாம்பே நான் போவாதன்னு அடிச்சு சொல்கிறேன் நான். அவன் என்ன தெரியுமா சொன்னபல, தம்பியே அண்ணா கோயம்புத்தூர்லேருந்து காஷ்மீருக்கு நான் ஸ்டாப்பாக நிற்காமல் போனவன் யார் தெரியல, டிடிஎஃப் அப்படி. அவனை நம்பவே நம்பாதன்னு அஜிசன் அப்படின்னு செல்லவர்கள் சொல்கிறாரு. நான் அந்த மாதிரி ஸோ உங்களுக்கே தெரிய வந்து இந்த ரீசெண்டாக ஆக்சிடெண்ட் ஆச்சு வாசனுக்கு ஒரு 1.5 ஃபேஸ் பேக்காக வந்து அந்த மாதிரி வந்து யூட் டைரக்டர்கிட்ட கேட்குறாரு, இது மாதிரி நான் போகிற ரைடுக்குன்னு, வானாடா நீ வந்து இப்போ ஹீரோடா நீ வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும், ஸோ வந்து படம் ஷூட்டிங் ஆகிங்குது அப்படின்னு வானே வானானே அடிச்சு சொல்கிறார் வந்து செல்லம்பவர்கள் இந்த மாதிரி ஒரு பேட்டியில் சொல்லிக்கிறார் அவர். அதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த திருப்பதி போய்க்கிறாங்க, திருப்பதி போகணுன்னு ஒரு லைட்டாக பிராங்க் படிக்கிறாங்க ஸோ அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறாரு. வீடியோ அப்லோட் பண்ண பக்கத்தில் வந்து ஸோ செல்லம்பவர்கள் வந்து இருக்கிறாங்க, வானாடா இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டு சரி வந்து ஒரு சென்சிட்டிவ் மணி இது, இன்னும் நம்பின்னு லட்சக்கணக்கில் வந்து ஃபேன்ஸ் கிறாங்க உனக்கு, நீயே தப்பானாது எப்படி அண்ணே போனே, வியூஸ் தான் முக்கியம், ஃபேன்ஸ்லாம் முக்கியம் இல்லைண்ணே, வியூஸ் தான் முக்கியம், வரப்போகிற வியூஸ் தான் அப்படின்னு வந்து டிடிஎஃப் வாசன் சொன்னாரா, இவர் வந்து செல்லமர்கள் சொல்கிறார். டேய் இது பயங்கர சென்சிட்டிவான விஷயம்டா, இப்போ தான் நீ வந்து எல்லா கேஸும் முடிச்சு வந்திருக்க, மதுரையிலேருந்து வந்திருக்கிற, திரும்ப கேஸே வேணாம் நினைக்கிறேன், இது போலீஸ் கேஸ் ஆகிட்டா உனக்கு போடுற உனக்கே தெரியாது கேட்டதுக்கு, அண்ணா எது ஒன்றும் அவட்டா வீஸ் தானே முக்கியம், வீஸ் வரணும் எப்படி அழுது பாருனான்றான். ஸோ இந்த மாதிரி போய் சொல்கிறாரு செல்லமர்கள், எல்லா பேட்டி முன்னாடி பாருங்க நானே ஐயப்பன் சபரிமலை மாலை போடுங்கிறேன், கற்பூர அடிச்சு சத்தியமாக சொல்லுங்கள், அவனை வந்து இந்த மாதிரி பேசலை இந்த மாதிரி பண்ணல அப்படின்னு கற்பூர அடிச்சு சத்தியமாக பண்ணுறதுன்னு செல்லமர்கள் சொல்கிறாரு. சத்தியம் மாலை போட்டிருக்கேன். ஸோ தண்ணி குடிச்சு வர கொஞ்சம் ஒரு விஷயம் என்ன பதில் யோசிக்கிறவங்க தண்ணியை படக்கு படக்கு பிடிப்பாங்க. ஆமாம் ரெண்டு சிப் எடுத்துக்கோங்க, போதில்லைன்னா பொறுமையாக ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரீசெண்டாக தெரியும் வந்து ஒரு அம்மா கடையில் போய் சாப்பிட்டுருந்தார் வாசனர்கள் வந்து. ஸோ பார்த்துட்டு ஒரு அண்ணம்மா வந்து கேட்டுக்கிறாங்க, ஏன் தம்பி வலது கையில் ரைட் கையில் சாப்பிட மாட்டேங்க, லெஃப்ட் கையில் ஏன் சாப்பிட்டுங்க அப்படின்னு. ஸோ இப்போ வாசனர்கள் சொல்கிறாரு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரைட் கையில் அடிபட்டுக்குது, ஸோ என்னால் சாப்பிட முடியாது, அதுக்கு தான் லெஃப்ட் கையில் சாப்பிட்டுக்கோங்க. ஸோ அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ தன் புள்ளவே நினச்சிக்கன்னு வந்து வாசனர்களுக்கு வந்து ஊட்டி உங்குறாங்க. ஸோ அது வாசன் பார்த்துட்டோம் வந்து கொஞ்சம் எமோஷ்னல் ஆகி, ஸோ நான் அம்மாவுக்கு வந்து அடுத்த ஒரு 1 week ஆகிட்ட பிறகு இல்லை 4-5 days ஆகிட்ட பிறகு வந்து ஸோ 30,000 தராங்க. ஸோ கை வந்து உடச்சு கட்டிட்டு வந்துருவோம், அந்த கா தோசை கட்டிருந்தாங்க, என்ன நினைச்சாலுமே தெரியல, என்று ஒரு வார்த்தை குடிக்கணும், அவங்க பாட்டுக்கு வந்து ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கையில சாத்தாரு எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு, நம்ம புள்ளையா இருந்தா ஊட்டி கொடுக்க மாட்டோமா அப்படின்னு என்ன தோசை ஊத்துறது விட்டு வந்து ஊட்டி விட்டேன். வாய் நம்ம முடிச்சது அதான் அக்கா கேட்டு அமௌண்ட் கொடுத்தாச்சு. சரி நீங்க ஓகே. ஸோ இந்த 30,000 கொடுத்தாருங்களா, அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியும் வந்து செல்லமர்கள் பக்கத்தில் இருந்துக்கிறாரு. இந்த மாதிரி தம்பி யாரா தம்பி 30,000 கொடுக்குற, நீ ஆல்ரெடி வந்து எவ்வி லாஸில் இருக்கிற, ஜெயிலுக்கு வந்து இப்போ ஒரு 3 months போயிட்டு வந்த, யூடியூப்பில் வீடியோ போடல, உனக்கு காசு வந்துக்காது, ஸோ வந்து எதுவுமே உன்ட்ட ஒரு ரூபாவே இல்லை, இப்போது வண்டியே இல்லை எதுவுமே இல்லை,
யாரா இந்த நேரத்தில் வந்து உதவி பண்ணுற 30,000 கொடுக்குற அப்படின்னு என்ன ஒன்று 30,000 முக்கியம் அதில் வரப்போகிற வியூஸ் பார்த்துருந்தேன் வியூஸில் வந்து அதில் வந்து 700,000 வரக்கூடாது மக்கள் பார்த்துட்டு அப்படின்னு இது மாதிரி வாசன் அவர்கள் வந்து சொன்னாங்களா செல்லம் அவர்கள் சொல்கிறார் இது ஒரு பேட்டியில் சொல்கிறார் இது சார் தம்பி என்கிட்ட கொஞ்சம் காசு இல்லைன்ட்டு சார் நீ வந்து பைபிஎல் ஃபிலிம் எத்துங்கிற இல்லையா ஸோ அதில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் அமௌண்ட்டாக ஒன்று கொடுத்துக்கிறாங்க அந்த காசுக்கு கொஞ்சம் கொடுங்கப்பா அப்படின்னு வந்து மஞ்சள் வீரன் டேரக்டர் வந்து சொல்கிறாரு ஸோ வாசன் அவர்கள் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் தப்பான காரணம் என்ன இது வந்து எங்கள் அம்மா வந்து நிலத்துக்கொசம் நான் கொடுக்க போகிறேன் நிலத்தை வந்து ஏதோ அது இது பண்ணுறான் அது இதை பண்ண போகிறாங்கோ ஸோ அவங்க வந்து நான் இந்த அமௌண்ட் கொடுக்க போகிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க அண்ணன் எங்கள் மம்மிக்கு கொசம் கொடுக்குறது நான் இது நீங்கள் இன்னும் ஒரு பர்சன்டேஜ் கூட ஸ்டார்ட் ஆகலை ஸோ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீ வந்து ஐபிஎல் மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வச்சுருப்பேன் சேலரி வாங்கி வச்சுருப்பேன் அந்த சேலரி சும்மா ஸ்டார்டிங்க்கு ஒரு நம்ம ஷூட்டிங் 20% யூஸ் பண்ணிக்கலாம் என் கையில் கொடுப்பான்னு சொல்லி கேட்டார் சஜஸ் சஜஸ்ன்னு சொல்கிறேன் அவன் வந்து நம்பாதுரா உன் வளர்ச்சியை பார்த்து வந்து அவள் ரொம்ப பொறாமப்படுறான் இப்போ வந்து ஒரு கடை வச்சுக்கிறாள் இல்லையா புதுசாக ஒரு கடை ஓன் பண்ணி கட்டிட்டேஃப்னு இங்கே என்ன ப்ரொமோஷன் பண்ணுறேன் அங்கே இல்லாத ஐட்டம்லாம் வந்து இங்கே உங்களுக்கு இங்கே கிடைக்குது ஸோ அப்படின்னு வந்து கடவு பாடுறா பிரித்து பேசுகிறா அப்படின்னு அவன் நம்பாதுரா அவனு வளர்ச்சியை பார்த்து வந்து அவள் ரொம்ப பொறாமப்படுறா அப்படின்னு ஸோ அவன் உடம்பு எரியுது தான் கூட இப்படி இருந்த பையன் இப்படி போயிட்டான் இவன் இங்கே ஆடுறான் அதை நடக்கக்கூடாது சொல்லி கலாட்டா பண்ண வரான் அஜீஸ் ஒரு கடை திறக்கிறாப்ல இல்லை ஒரு வார்த்தை சொல்கிறாப்ல அஜீஸ் நல்லா வாட்ச் பண்ணுங்கள் டிடிஎஃப் அவங்க சொல்கிறாப்ல ஹாய் ஸ்குவாடு அவர் சொல்கிறது ஹாய் ஸ்குவாடு அந்த நாங்கள் ஃபஸ்ட்டு கடை திறக்கும் போது கிராண்டியராக திறக்கணும் ஆசைப்பட்டோம் ஆனால் ரெண்டே ரெண்டு பொருள் தான் இருந்தது எப்படி டிடிஎஃப் கோக்குறாங்க போகிற அந்த கடைக்கு வந்து வியாபாரம் ஆகக்கூடாதுன்னு ரெண்டு ஓகே ஸ்குவாட் இதோட வீடியோ எங்கே படிக்கலாம் இந்த மாதிரி என்ன இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் எல்லாமே பார்க்கணும்னா நீங்கள் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் தான் கீழே பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சரி அடுத்த வீடியோ சந்திக்கலாம் டாட்டா